உடுமலைப்பேட்டையை சேர்ந்த இந்த கௌசல்யா சங்கரை நம்ம எல்லாத்துக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா சாதியோட பேரை வச்சு நடந்த பல கொடூரமான கொலைகள்ல சங்கரும் பலியானது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆமா, கடந்த 2015 தான் சங்கரை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க கௌசல்யா. கௌசல்யாவோட வீட்டுல இருக்கிறவங்க அத்தனை பேரும் எதிர்ப்பு தெரிவிச்சாலும் கௌசல்யா துணிஞ்சு சங்கரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. ஆனா 2016 March 13 உடுமலைப்பேட்டையில பட்ட பகல்ல கௌசல்யாவோட கண்ணு முன்னாடியே சங்கரை கௌசல்யாவோட உறவினர்கள் கொலை பண்ணிட்டாங்க. அந்த சமயத்துல கௌசல்யா மேலயும் தாக்குதல் நடத்தப்பட்டது. ஆனா கௌசல்யா அதிர்ஷ்டவசமா பிழைச்சிட்டாங்க. அந்த சமயத்துல கௌசல்யா பிரெக்னண்டாவும் இருந்தாங்க. தன்னோட காதல் கணவனை தன்னோட உறவினர்களே கொன்னுட்டாங்களே அப்படின்றதுக்காக உறவினர்களா இருந்தாலும் பரவாயில்லன்னு தண்டனை வாங்கி கொடுக்க நினைச்சாங்க கௌசல்யா. கடைசி வரைக்கும் போராடி அவங்க அப்பாவுக்கு தூக்கு தண்டனையும் வாங்கி கொடுத்தாங்க. சங்கரோட நினைப்பில இருந்து மீளவே முடியலன்னு நிறைய தடவை அவங்க பேசி இருக்கிறாங்க. ஏன் இதே மாதிரி ஹைதராபாத்ல சாதி பெரியனால பிரணய் இறந்து போனப்போ பிரணயோட மனைவி அமிர்தாவை சந்திச்ச கௌசல்யா, நான் எப்படி சங்கரை இழந்துட்டு தைரியமா சாதி கொலைக்கு எதிரா நிக்கிறனோ அதே மாதிரி அமிர்தா நீயும் என் கூட துணைக்கு நிக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய பேசியிருந்தாங்க கௌசல்யா. எங்கேயுமே சங்கரை பத்தி அவங்க பேசாம இருந்ததே கிடையாது. அப்படி இருந்த கௌசல்யா இப்ப கோவையை சேர்ந்த பறை கலைஞனான சக்தி அப்படிங்கிற இளைஞரை திருமணம் செஞ்சிருக்காங்க. சக்தி எப்படி பறை இசை கலைஞரோ அதே மாதிரி கௌசல்யாவும் பறை இசையில நாட்டம் கொண்டவங்க அப்படிங்கறது எல்லாத்துக்குமே தெரியும். இவங்களோட திருமணம் கோவையில தந்தை பெரியார் திராவிட கழக அலுவலகமான பெரியார் படிப்பகத்துல தாப்பே தீகா பொதுச் செயலாளர் கு ராமகிருஷ்ணன் தலைமையில நடந்திருக்கு. சக்திய காதலிச்சுதான் திருமணம் செஞ்சிருக்கிறாங்க கௌசல்யா. நிமிர்வு கலையக ஒருங்கிணைப்பாளரும் பறையிசை கலைஞருமான சக்தி கோவை வெள்ளூர் பகுதியை சேர்ந்தவர். இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நடந்த திருமணம் காதல் சுயமரியாதை திருமணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கௌசல்யாவோட இந்த மறுமணத்தை பத்தி கேள்விப்பட்ட பலரும் ஆதரிச்சுட்டும் வராங்க, அவமானப்படுத்திட்டும் வராங்க. ஆனா கௌசல்யாவோட பாதையில நம்ம போய் பார்க்கும்போதுதான் அவங்களோட வழிகளும் வேதனைகளும் நமக்கு புரியும். அப்படியே கௌசல்யா சக்திய கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியாவோ சந்தோஷமாவோ இருந்தாதான் என்ன தப்பு அப்படின்னு நிறைய பேரு கேள்வி கேக்குறாங்க. இந்த நேரத்துலதான் கௌசல்யா சக்தியோட திருமணத்துக்கு வாழ்த்து சொல்லி நடிகர் சத்யராஜ் ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காரு. அந்த வீடியோவை பார்க்கலாம். சாதி வெறியர்களின் முகத்தில் கரியை அள்ளி பூசிய கருஞ்சட்டை பெண் பெரியாரின் பேத்தி தோழர் கௌசல்யாவுக்கும் பறையடித்து பகுத்தறிவை பரப்பும் பாசமுள்ள தோழன் சக்திக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சலிப்பும் ஓய்வும் ஒரு சமூக போராளிக்கு தற்கொலைக்கு சமம். தந்தை பெரியார் கற்பி ஒன்று சேர் புரட்சி செய். அண்ணல் அம்பேத்கர் பயத்தை விடு, இல்லை என்றால் லட்சியத்தை விடு. தலைவர் பிரபாகரன் இந்த மூன்று போராளிகளின் வீரத்தை லட்சியத்தை மனதில் ஏன்றி செயல்படும் தோழர் சக்திக்கும் கௌசல்யாவிற்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.